ஆணாதிக்கம் பெண்ணியம் பத்தி எல்லாம் ரொம்ப பேசிட்டு இருக்கோம். அதனால ஒரு பெண்ணிய போராளியை இதை பத்தி பேச கூப்பிடுறதா மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். பெண்ணிய போராளிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யாருன்னு தெரிஞ்சிருக்கேன். வலைப்புகளில் உழைக்கிற ஜான்சி ராணி என்ற பட்டம் பெற்றிருந்தவர்கள் மட்டும் இல்லாம முகமனூர்ல ஏகப்பட்ட சகோதரர்கள் வந்து அறிவுரை வாங்கறதுக்காகவே போஸ்ட் போட்டுக்கொண்டிருப்பவர் அவர். அவர் மட்டும் ஏகப்பட்ட அறிவுரைகள் வந்துகிட்டே இருக்கும். எப்படி நீங்க படம் பார்க்கலாம், சாதியான புள்ளியா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது நிறைய கேட்டிருக்காங்க. ஆனா அவர் தான் நன்னாயகம் என்ற ஒரு நூலை பெற்றவர்கள் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவே எழுதியவர். ஜசிலா கிற்கடல் என்ற பெயரிலே சினிமா விமர்சனங்கள், சிறுகதைகள், கட்டுரைகள் என்று சமூகம் சார்ந்த பல விஷயங்களையும் தெளிவாக எழுதி கொண்டிருப்பவர். அன்புக்குரிய ஜசிலா அவர்களை அடுத்ததாக ஓரிதழ் குறித்த தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நன்றி. அனைவருக்கும் முகமன்களும் வாழ்த்துக்களும். நான் பேச நினைச்சிட்டு இருந்தேன், அப்படின்னு எப்படி பேசுறது நல்லதா என்று போயிட்டாங்க. நூலாசிரியர் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அப்படின்றதுனாலயும், வெளிப்படையான கருத்துக்களை ஏற்கக்கூடியவர் அப்படின்றதுனாலயும், சமீப காலத்துல கோபதாபங்கள்லாம் வீட்டு வீரியம் குறைஞ்சு விமர்சனங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் கொண்டவரா இருக்கிறதுனால ரொம்ப தைரியமா ஒரு பெண்ணின் பார்வையில இருந்து, ஒரு தாயின் பார்வையில இருந்து இந்த நூலை அணுக முயற்சி பண்ணிருக்கேன். குழந்தைகளை வளரும் போது நம்ம அவங்களுக்கு ஒவ்வொரு பொருளுடைய பெயரையும் சொல்லி கொடுப்போம். ஆனா சில வார்த்தைகளை நம்ம சொல்லி கொடுக்காமயே அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. இப்படிதான் என் மகன் வளரும் போது அவ ஒரு தவறு செஞ்சிட்டான்னு நானு பொய் சொல்லாத அப்படின்னு உடனே அவ கேட்டா பொய்னா என்னன்னு கேட்டா. எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. ஓ பொய்னா உனக்கு தெரியாதான், உண்மையை மறைக்கிறது உண்மைனா என்னமாண்ணா, உண்மைனா நீ வந்து மம்மி திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நீ மறைச்சு பேசுறப்பாரு, அதுதான் உண்மையை மறைக்கிறது பொய் சொல்றது. இப்ப நான் சொன்ன நம்ம நல்லது செய்யும் போது, சரியான விஷயத்த செய்யும் போது நம்ம பயப்படவே மாட்டோம். ஆனா நம்ம ஒரு கெட்டது செய்யும் போது, தவறான விஷயம் செய்யும் போது நமக்குள்ள தானா ஒரு பயம் வரும். அப்படின்னும் போது அவ கேட்டா நல்லதுனா எது, கெட்டதுனா எது, சரினா எது, தவறுனா எது, அது யாரு நிர்ணயிக்கிறது, நான் எது நல்லது எது கெட்டதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா. அப்ப எனக்கு எப்படி பதில் சொல்லணும்னு சொல்ல நான் சொன்னேன், இல்ல நல்லதுன்னா நீ வெளிப்படையா செய்யறதெல்லாம் நல்லதுதான், நீ வந்து ஆனா அம்மா திட்டுவாங்கன்னு ஒழிச்சு மறைச்சு செஞ்சுதான் அப்படி கெட்டது செய்யறேன்னு அர்த்தம் அப்படின்னு. இப்படிதான் நம்ம வளரும் போதும் எது நல்லது எது கெட்டது எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி சொல்லியே ஒரு வளர்க்கப்பட்டோம். அந்த வளர்ப்புக்கு அடிப்படை காரணம் அந்த நல்லது கெட்டது சொல்றது வந்து ஒரு மத ரீதியா இருக்கலாம், இல்ல கலாச்சார பண்பாடு ரீதியா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம சுற்றுப்புறல எந்த விஷயத்தை ஏத்துப்பாங்களோ அதை வச்சுதான் நம்மளுடைய நல்லது கெட்டதெல்லாம் நிர்ணயிக்கப்படுது. இப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே இங்க வந்து மலையாளி நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சரளமா தெண்டின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்ப இப்படிதான் எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர் வந்து பொடி தெண்டி அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப கோபமா வந்துருச்சு, நான் பேசுறதே நிறுத்திட்டேன். பல நாள் பக்கமான ஒரு நண்பர் கிட்ட பேசுறது நிறுத்தின உடனே அவர் வந்து சொன்னாரு, இல்ல நாங்க அந்த தென்னின்றது ரொம்ப நெருக்கத்தின் அடிப்படையில அந்த வார்த்தையோட பொருளை முன்னிறுத்தாம ஒரு அன்பின் வெளிப்பாடா சொல்ற வார்த்தை அப்படின்னு சொல்லி புரிய வச்ச பிறகுதான் நான் சமாதானமானேன். அப்படி நமக்கு கெட்ட வார்த்தை நம்ம நினைக்கிறது வந்து மத்தவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கலாம், சாதாரணமான வார்த்தைகளா இருக்கலாம். இந்த மாதிரிதான் இந்த ஓரிதழ் பூ நாவல்ல ரொம்ப வெளிப்படையா மனம் திறந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேர்ந்தெடுத்து யதார்த்தமாக புனைவாக இல்ல மிக புனைவாக நம்மள அந்த நாவலோடையே சேர்த்து அப்படியே கூட்டிட்டே போறாரு நூலாசிரியர். அந்த வசீகரிக்கும் எழுத்து நடை நம்ம அப்படியே அந்த அதுல வர இடையிடையே ஒரு வட்டார வழக்கு. அதுல நம்ம அந்த புத்தகத்துல ஒரு ஒரு விஷயங்களா கடந்து நம்ம வந்து ஒவ்வொரு பக்கங்களையா திருப்பு தான் வைக்கிறே தவிர வேண்டாம்னு தவிர்க்க வைக்கவே இல்லை. நான் நினைக்கிறேன் அவர் எழுதும் போது ஒரு உச்சத்துல இருந்து எழுதியிருப்பாருன்னு எனக்கு தோணுது, ரொம்ப ஹையா இருந்திருப்பாரு. அதனாலதான் வந்து வாசிக்கிற நமக்கும் அதே வகையான உணர்வை வந்து நமக்கு கடத்திக்கிட்டே அவர் வந்து கொண்டு போறாரு. அப்ப அந்த நம்ம அந்த வாசிக்கும் போது ஒரு வகையான போதை நமக்குள்ள வருது. அந்த போதை வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தந்தாலும் அந்த போதையை ஏற்கிற நம்மள இந்த சமுதாயம் ஏத்துக்குமான்ற பயம் வந்து மனசுல ஏற்படாமே இல்லை. கொம்பில்லா இலையில்லா காம்பில்லா ஒரிதழ் பூவாம் அப்படின்னு ஒரு பாடல், அது போகர் எழுந்தாரா தொல்காப்பியர் எழுந்தாரா கம்பர் எழுந்தாரா கடைசி வரைக்கும் நூலாசிரியர் நமக்கு சொல்லவே இல்லை. அதுல அந்த கதாபாத்திரங்கள்லாம் பித்து பிடிச்ச மனநிலையோட அவங்களோட சேர்ந்து வாசிக்கிற நாமளும் அந்த மாமுனியோட சேர்ந்து இந்த பொதிகை மணிய அடிவாரத்துல அழைச்சு திரிஞ்சு அந்த பூக்களை கண்டறியறதுக்கு கட்டற்ற நிலையில நம்ம தள்ளப்பட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு உந்துதலா இருக்கு அவரோட எழுத்து. வாசிக்க வாசிக்க திருவண்ணாமலைய ஒரு முறையாவது நம்ம தரிசிக்க மாட்டோமா அப்படின்ற ஏக்கம் நமக்குள்ள ஏற்படுத்துற அளவுக்கு
அந்த வர்ணனைகள் அவ்வளவு அற்புதமா இருக்கு. அந்த வர்ணனைகளை வாசிக்கும் போது அந்த அந்த இடங்களுக்கு எப்பவாவது ஒரு வாட்டி நம்ம போயிருந்தோம் அப்படின்னு தோணுது. இடங்களை பத்தி மட்டும் இல்ல, ஒவ்வொரு பெண்களையும் அவர் வர ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் அவ்வளவு அழகா வர்ணிக்கிறாரு. அந்த பெண்களை வர்ணிக்கும் போது ரொம்ப ஆசையோட அழகோட வர்ணிச்சுட்டு இருக்காரு. அந்த பெண்களை வர்ணிக்கிறாங்க இல்லையா, ஆனா அதே பெண்கள் அந்த பிரதானமாக இருக்கிற எல்லா கதாபாத்திரத்தையும் அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காரு. ரொம்பவே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம், அந்த கதாபாத்திரங்கள் குறிப்பா அமுதா அக்கா, அங்கேயர் கண்ணி கரெக்டா, அப்புறமா மலர் செல்வி, துர்கா, இவங்க நாலு பேர் வந்து ஒரு பிரதான கதாபாத்திரம். அவங்க நாலு பேரையுமே வந்து அவ்வளவு அழகா வர்ணிச்சு ஆரம்பிச்சு அவங்க அசிங்கப்படுத்துறதான அவங்க இல்ல, அவங்க வந்து மனம் பிறந்த மாந்தராவே இருக்கட்டுமே. துர்கா தீயாக பூத்த துர்கா சாமிநாதனை பார்த்த உடனே பெரிய மன அமைதி கொண்டாலாம். அதே துர்கா மாமுனியோட பார்த்த உடனே அவரை கையோட அழைச்சிட்டு போய் அமுதத்துல விட வச்சு ஆயிரம் வருட பயணம் வந்து அவருக்கு தெரிவிச்சாராம். அதுக்கப்புறமா நம்ம துர்கா முடிஞ்சு அங்கே இருக்கணி சங்கமேஸ்வரனை அப்படியே பார்த்த உடனே பார்த்த மாத்திரத்திலேயே தழுவிக்கிட்டு உருட்டு பெரட்டாராம். நம்ம மலர் செல்வி ஆளை பார்த்த உடனே பைக் ஏறி போய் தொலைஞ்சு போயிட்டா. அமுதாக்கா எழுது வீட்டுல அந்த பூவாசனையோடு ஆசையோடு தவிப்போடு அவளை ஏந்திக்கிட்டாலாம். நான் வந்து அடிப்படைவாதி கிடையாது, கற்பு கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு சொல்லி அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள இருந்துட்டு ஒருத்தருடைய செயலை வச்சு அவங்களோட ஒழுக்க மதிப்பீடு செய்யறவ கிடையாது. ஆனா ஒரு மனம் பிறந்தவள் கூட ஒரு பெண் ஒருத்தரை பார்த்த உடனே தன்னை எழுப்பாளா, எத்தனை சதவீதம் இது சாத்தியம், இது எவ்வளவு இயல்புக்கு மாறான ஒரு விஷயமா இருக்கு. இது இப்படி முன்னிருந்த போது எப்படி ஏன் இது ஒரு பெண்ணை வந்து காலம் கடந்து சென்ற பிறகு பேசப்பட வேண்டிய ஒரு படைப்பு, அந்த படைப்புல ஒரு பெண்ணை இப்படி சித்தரிக்கும் போது அது அந்த காலகட்டத்துல அப்ப பெண்கள் அப்படிதான் இருப்பாங்களோ அப்படின்ற விஷயத்த கொடுக்குமோ அப்படின்ற ஒரு பயம் ஏற்படுது அதை வாசிக்கும் போது. காமம் வந்து உன்னதமான விஷயம், அது அற்புதமா சொல்லியிருக்காரு, அற்புதமான விஷயம் தான், அது அற்பமா ஆக்கிடாம ஒரு நல்ல விஷயம், அழகா எனக்கு பிடிச்ச விஷயத்த வாசிக்க விரும்புறேன். கனிகளை மட்டுமே கொண்டிருந்த பெரும் பழம் ஒன்று வெவ்வாலை இழுத்து அணைத்துக் கொண்டது. கிளை இலை வேர் எங்கும் கனிகள், வெவ்வாலின் குருட்டு கண்களால் கனிகளை காண முடியவில்லை என்பதாக, அதன் சிறு வாயால் எத்தனை கனிகளை சுமைக்க முடியும் என்பதாக அந்த விவரணை வந்து நீண்டுட்டே போது. வாழ்வுல காமம் வந்து ஒரு பகுதி, ஆனா வாழ்க்கையே காமம் அப்படின்ற மாதிரி அந்த நூல் முழுக்க இருக்கிறதுனால அதுக்கு நடுவுல இந்த அழகான விவரணைகள் வேற. அப்போ அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்மளால ஈடு கொடுக்கவே முடியல. அதனாலதான் வந்து இந்த நூலை வாசிக்கிறவங்க தரையில் கால் நழுவும் அப்படின்னு எச்சரிக்கையோடு நமக்கு கிழக்கு பதிப்பகம் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறாங்க. நான் யோசிச்சு பாக்குறேன், இதே நூலை ஒரு பெண் எழுதியிருந்தா இங்க இவ்வளவு கூட்டம் வந்திருக்குமா? தெரியும், ஒரு கவிதை தொகுப்பே அதுக்கு பெயர் முளைகண்ணம் எழுதுறதுக்காக குட்டியரை வந்து என்ன பாடுபடுத்தப்பட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ராஜாதி சர்மாவை இன்னும் இந்த சமூகம் ஏக்கல, அந்த அளவுலதான் இருக்கு. இன்னைக்கு வந்து பெண்கள் ஏதாவது எழுதுனாங்கன்னா அதை அந்த படைப்பாளையோட சம்மந்தப்பட்டுதான் பாக்குறாங்க. பெண்ணையும் படைப்பாளையும் இந்த மாதிரி படைப்பை எழுதிட்டு கண்டிப்பா ஊற விட்டே ஒதுக்கியிருப்பாங்கன்னு தான் என்னோட கருத்து. ஒரு ஆண் அதை எழுதும் போது அந்த ஆணை வந்து தனியா அந்த படைப்பாளி தனியாவும் படைப்பு தனியாவும் பிரிச்சு பாக்குறாங்க. ஆனா இதுல வந்து எனக்கு ஒரு சந்தோஷமா சந்தோஷப்படுத்துறதுக்குன்னே புகுத்தப்பட்ட வார்த்தை எல்லா பொம்பளையும் சாமி தான் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டு பெண்களை வந்து ஆசுவாசப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம லட்சுமி வந்து இந்த சாமிநாதனை வந்து மாடு மேய்க்கிற கொம்ப வச்சு விரட்டி அடிப்பா பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மனசு. அவங்களோட பிரமிப்பான கனமும் சரி, அந்த ஒரு என்ன சொல்ற ஒரு நினைவடைவுகளா நம்மளை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரியான ஒரு எழுத்துக்கு சொந்தக்காரர் ஐயனார் விஸ்வநாதனுக்கு ஒரு வேண்டுகோள், இனி வரும் படைப்புகள்ல நான் வந்து பெண்களை வந்து உங்களை தேவதையாவோ இல்ல வந்து தூய்மைவாதியாவோ காட்ட சொல்லல, யதார்த்தத்துக்கு மாறா காட்ட வேண்டாம் அப்படின்றத வேண்டுகோளை விடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஜெசிலா. என்ன சொல்றது,
ஒரு பெண்ணியவாதியா வந்து அவங்க முடங்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆணவிக்கவாதியா நீங்க தொடர்ந்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்று ஐயா இந்த மாதிரி கூச்சலுக்குலாம் நீங்க பயந்துடக்கூடாது ஐயா, நாங்களாம் உங்களுக்கு பின்னால் இருந்து தொடர்ந்து உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தங்களுடைய இருப்போம் என்று சொல்லிக் கொள்கிறேன். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்களை வந்து மிக தவறுதலாக அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. தேவன் பெண்களை வந்து நான்கு பெண்களை சொன்னாரு. ஆனா அப்ப அந்த லட்சுமியை பட்டியா விட்டு வச்சாருன்னு எனக்கு தெரியல, அதை நீங்க செஞ்சிருக்கலாம் ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா இன்னொரு விஷயம் ஆணாதிக்கவாதியாக ஐயனார் நான் கண்டிக்கிறேன். பெண்கள் எல்லாம் சாமிகள் என்று சொன்ன வார்த்தைக்காக ஐயனார் இந்த தருணத்திலே மிக கடுமையாக கண்டித்து விட்டு அடுத்ததாக